உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சு தான் உசுரையும் தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு ஆமே. அற்புதமாய் மாற்றினீரே, மறித்து போயிருந்த லாசருவை ஆண்டவர் பெயர் சொல்லி அனைத்து உயிருள்ளவராய் மாற்றுகிறார். வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார், பரிசுத்தப்படுத்தும்படி, பரிசுத்தமாய் வாழும்படி. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசுரோ வாழுறேன், அதை நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசுரோ வாழுறேன். வயசு ஆகி போச்சு,
தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நினைத்தவரை தாயாக மாற்றினீரே. கண்களை மூடி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிறு பிள்ளையை கைகளை பிடித்து நடத்துகிறதை போல எங்க வாழ்க்கையில தகப்பன் அப்படி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். எங்களை மறைத்து நீங்க இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து துவங்குகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. சத்தமாமின் சொல்லலாமா? ஆமீன். ஆண்டவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்று நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே.
உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே. ஆசையுடன் தினம் ஓடுகிறே. உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்த கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர், பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே. ஆசையுடன் தினம் ஓடுகிறே. உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை, மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீ, மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீ. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே.
என் ஜீவனையும் பொருந்தாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை ஆசையுடன் தினம் ஓடுகிறே. ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து அனுப்பிவிட வாஞ்சிக்கிறோம். ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமையில் உங்கள் மத்தியிலே ஒரு சப்ஜெக்ட் பேசினேன். எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை வந்திருந்தீங்க? ஃப்ரைடே ஏப்பா நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஓகே. ஸோ அதை நான் மீண்டும் உங்களோடு கூட பேசி அதில் சொல்லாத சில வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதையும் உங்கள் மத்தியில் வைத்து உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்பட்டுக்கிறேன். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம், உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஸோ இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு கூட பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, நல்ல ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? உண்மையா? ஆமாம், நல்ல ஒரு திட்டம். ஒருவேளை பைபிள் சொல்லுது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவே இல்லைன்றாங்க. தெரியாது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது என்ன ஆக போகுதுன்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதே போல் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது, மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுக்குன்னு நல்ல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ரட்சித்து உங்களுக்குன்று கர்த்தர் சபையை கொடுத்து சபையின் மூலமாக கர்த்தர் அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில், அந்த திட்டம் சாதாரணமான திட்டம் இல்லை, நல்ல திட்டம், உங்களே என்னையும் ஆசீர்வதிக்கிற திட்டம். ஆமே. அந்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமில்லை, சகல சம்பூர்ண ஆசீர்வாதம். எபிரேயர்ல சொல்றார், நாம் அனுபவிப்பதற்கு, தீமோத்தேயுல நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்படின்னா நம்ம இச்சிக்கிற அந்த காரியம் இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதை நிறைவாய் கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு ஒரு காரியம் தேவைன்னு வச்சுக்கோ, என் கட்டாயம் கர்த்தர் அது தருவார், தேவையில்லைன்னா தரமாட்டார். ஆமீன் சொல்லுங்க. அதனால சொல், நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
அது குறைவுபடாத தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஒலிவ மரம், எண்ணெய், திராட்சை ரசம், அத்திப்பழம், மாதுளை, இதெல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு தேசம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை, ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குது, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை குறிக்குது. அந்த அதான் சொல்கிறார், அதில் சொல்லப்பட்ட பழங்கள்லாம் நம்ம சாப்பிடணுன்றாரு. ஒன்று ஒன்றும் இந்த நான் கேஷ்யூ நட்லாம் சாப்பிடுவேன், பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு பிடிக்கும் ரொம்ப பாயாசத்தில்? அவங்க செய்கிறதுக்கு முன்னாலே நான் எடுத்து தின்னுருவேன். வீட்டில் காலி ஆயிடுச்சுன்னா என்னே தான் பார்ப்பாங்க, இவன் தான் எடுத்து சாப்பிட்டானு அப்படின்னு. சின்ன வயசில் இப்போ கூட எடுத்து வாங்கி வச்சுருக்கேன் நிறைய. ஏன் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கிட்னி மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் ஞாபகம் வருது பாஸ்டர். முந்திரி பருப்பு பாயாசத்தில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் பார்க்கறத பார்த்தாலே தெரியுதுல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. முந்திரி பருப்பு நல்லா சாப்பிடுங்க, கிட்னிக்கு அது என்ன செய்யுது பாருங்க. ஒன்று ஒன்றே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பாதாம் பார்த்துருக்கீங்களா? பாதாம் எதுக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள், நான் சொல்லி கொடுத்தது பின்னர்ந்துன்னு சொல்லுங்கள். கண்ணு மாதிரியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பாதாம் பருப்பு பார்த்துருக்கீங்களா? கண்ணு மாதிரியே இருக்கும். முடி நல்லா வளரணும்னா, நான் பேசக்கூடாது இருந்தாலும் பேசுகிறேன், கொத்தமல்லி நல்லா என்ன செய்யுங்க, டெய்லி கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிடுங்க. கொத்தமல்லியை பார்த்துருக்கீங்களா? முடி மாதிரியே என்ன செய்யும் இருக்குதா? அப்படி நிறைய சொல்லலாம். நல்ல சத்து வேணும்னா எதை சாப்பிடணும் சொன்னாங்களா? 70 பேரிச்சம், பேரிச்சம் பழம், இரும்பு சத்து நிறைய இருக்கு அதில். ஆவியானவரோடு செஞ்சீங்கன்னா ஆவிக்குரிய பலன் வந்துடும், இரும்பையும் தூக்கிட்டு போயிடலாம், இரும்பையும் நொறுக்கிற பலன் நம்ம கூட வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவலாக ஒன்று ஒன்றையும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே மெடிக்கல், எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. உலக பணக்காரர்கள் கூடி அவங்க மீட்டிங் போட்டு அவங்க என்ன திட்டம் பண்ணுறாங்களோ அதுதான், அதுதான் உலகத்தில் வியாபாரமாக என்ன செய்யுது, இன்றைக்கி பிஸ்னஸாக மாறிடுச்சு. எல்லாமே பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டல் போனால் பிஸ்னஸ், மெடிக்கல் போனால் பிஸ்னஸ், எல்லாம் பிஸ்னஸ். மெடிக்கல் இருக்கும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, நல்லது இருக்கு, நான் தீமையா சொல்லல, எல்லாமே பிசினஸ் ஆக்கிட்டாங்க, பிசாஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டான். 100 or 90 நல்லா இருக்கும், 10 ஒரு டேமேஜா இருக்கு. இப்ப அப்படி இல்ல, 90 டேமேஜ், 10 தான் நல்லா இருக்கு. அந்த 10 கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அப்படி நல்ல டாக்டர் இருக்காங்க, அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பணாசை இல்லாமல் இப்போ நிறைய டாக்டர்ஸ் கூட 10 ரூபா வாங்கி மருத்துவம் பார்த்த டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, 10 ரூபா தான் வாங்குவாங்க அவங்களுடைய ஃபீஸ். சமீபத்தில் அவர் மரிச்சு போயிட்டார், சென்னையில் கூட சொன்னாங்க. அப்படி நிறைய இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு. நீ எங்கே போனாலும் ஒரு செக்கப், திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க, போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு ஸ்கேன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கேனிங் மிஷின் அவங்க உள்ளே வச்சிருக்காங்க, ஒன்றும் இருக்காது, சும்மா தலைவலிக்கு, கொஞ்சம் நேரம் தலைவலிக்கு அதுக்கு. சரி பார்த்துக்கலாம், ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அப்படிலாம் சொல்கிறது இல்லை, அனுபவத்தை வச்சுலாம் இதில். உடனே அவங்களுக்கு என்னென்ன மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும், யாருக்கு? நர்ஸ்மார்கள் சம்பளம் கொடுக்கணும, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியாச்சு, கடன் இருக்குது, லோன் இருக்குது, எல்லாம் கட்டணும்னா வர்ற நீங்கள் தான் என்ன செய்யணும், பீஸை கொடுக்கணும். எல்லாத்தையும் சொல்லலை நான். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவலாக வாழ கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்காதீங்க, முதலாவது விசுவாசிக்க பழகுங்க. தப்பு இல்லை, மருத்துவர்கள் நமக்கு, வைத்தியர்கள் தேவை, பிணியாளிகளுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு பெரிய மருத்துவர் கர்த்தர், அவர் ஆலோசனை கொடுத்து நம்மளை நடத்துவார் சில நேரத்தில். அப்படி தானே கேன்சர் நோய் வந்துருச்சு, யாருக்கு? எஸ்ஐகே ராஜாவுக்கு கேன்சர் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? சுகத்தை கொடுத்துட்டாரு, ஆனால் புண்ணு இருக்கு. அந்த புண்ணில், புண்ணை கியூர் ஆகிறதுக்காக அத்தி பழம் அடைய என்ன செய், 10 போடுன்றார். கேன்சர் அறிகுறின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே பெரிய ஆலோசனை கேட்குறது தப்பு இல்லை. பைபிள் சொல்லுது, அத்திப்பழத்தை வாங்கி சாப்பிடியா சுகமாயிரும். கர்த்தர் சொல்கிறாரு, வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, மெடிசன் இங்கே இருக்கு. திராட்சை பழம் உன் வயிற்றுல இருக்கிற பலவீனத்துக்காக திராட்சை பழம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. திராட்சை பழத்துடைய கொட்டை இருக்கு பாருங்க, அதை அரைச்சி அதை குடிக்கும்போது கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிக்கப்படுதுன்னு இன்னைக்கு மருத்துவத்தில் இது சயின்டிஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸில் எல்லாமே மருத்துவம் ஆண்டவரே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆவியானவர்கிட்ட கேட்டால் சூப்பராக சொல்லி. நம்ம என்ன பண்ணுறோம், பதட்டத்தில், மரண பயத்தில், இப்படியோ அப்படியோ அப்படியோ, நிதானம். அதுக்கு தான் நமக்கு ஆலோசனை தேவை, நிதானம் தேவை. பிசாசு நம்முடைய பணத்தை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் போடணும்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான், கரைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான்.
நமக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார், புத்தியை கொடுத்துருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாலு பேர் நாலு ஆலோசனைக்காரர் இருந்தா சுகம் உண்டாகுன்னு சொல்றாரு. பாருங்க அந்த வார்த்தையிலே பாருங்க, ஆலோசனைக்காரர் இருந்தா என்ன உண்டாகுமா? மாத்திரை பாதிதான் சொல்றது, இந்த மாத்திரையை போடு சரியாயிரும். இவன் போட்டவனே அந்த இதுல நம்பிக்கையில சரியாது. மாத்திரை போட்டப்பா இன்னைக்கு சரியா இருந்துற அந்த நினைவுல சரியாயது சிலரு. அந்த மாத்திரைக்கே அவ்வளவு வேல்யூ இருக்குன்னா இயேசுவின் வார்த்தைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்காது? ஆமீன் சொல்லுங்க. நீ போகலாம், அவ்வளவுதான், நீ போகலாம். அந்த வார்த்தை அதுதான் டேப்லெட், அதுதான் வசனம் தான் டேப்லெட். உங்களுக்கு வார்த்தை தான் டேப்லெட். என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் பிழைப்பான். லாசரு செத்து போயிட்டாரு, லாசர் அவுட்டு. இப்ப பாருங்க ஆண்டவர் அங்க அந்த இடத்துல வர்றாரு, நாலு நாள் கழிச்சு வர்றாரு. அப்ப முன்னால ஒருத்தி ஓடி வந்து, ஆண்டவரே நீர் மாத்திரம் இங்க இருந்து இருந்தா என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், செத்துருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாரு அங்க எதிர்பார்ப்பு என்ன? விசுவாசம் தான். ஒரு மனுஷனை செத்தவனை உயிரோடு எழுப்புறதே அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் சொல்றார். நம்முடைய விசுவாசம் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா போதும், ஈஸியா நம்ம ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அடுத்து அவ சகோதரி ஓடி வந்து, ஆண்டவரே நீர் இருந்தீரானால் இங்க என்ன செஞ்சிருக்க மாட்டான், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் சொல்லிட்டு அது மாத்திரம் சொல்லல, அழுகிறா, அழுகிறா. அந்த அழுகை தான் உண்மையான தேடுதல்ன்றேன். நம்ம சும்மா ஒரு ஜபத்தை பண்ணிடுறோம், இல்லை ஓ வலியை ஆண்டுடைய சமூகத்தில் வெளிப்படுத்தணும்னா கண்ணீரை வெளியே வட்டி, கண்ணீர் வட்டி. கர்த்தர் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லலை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லலை. அவனை வச்ச இடம் எங்கே சொல்லு அப்படின்றார். ஏன் தெரியுமா? அந்த கண்ணீர். ஆமென். அந்த கண்ணீர், அந்த ஜபத்தின் உச்சக்கட்டமே கண்ணீர் தாங்க, கண்ணீர் தான். வட இந்தியாவில் ரெண்டு சமூகத்தை ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க எங்கேயோ போய் தண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சின்ன பசங்களை நான் வீடியோவில் கூட போட்டு விட்டேன், யூத் இதில் போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். ஜபத்துக்காக நான் போட்டு விட்டேன், ப்ரேயருக்காக. இன்னொரு குரூப்பில் போட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்போ கீழே போட்டாங்க, இப்படி மனசை பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் போடாதீங்க. நான் வந்து சும்மா அப்படி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். ஏன் மனசை பாதிக்கலை? என்ன ஆண்டவர் ஜெபிக்க வச்சார், இந்த தீண்டாமல் என்ன செய்யணும், எங்கள் தேசத்தை விட்டு விலகணும் ஆண்டவரே அப்படின்னு கதறி ஜோம் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த தூண்டுதல் இருந்தனால சில குரூப்புக்கு நான் என்ன செஞ்சேன், அனுப்பிவிட்டேன். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த அழுகைக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அழுகைக்கு அவர் அவ்வளவு பவர் இருக்குது. உனக்கு ஒரு பிரச்சனை முடியலை அப்படின்னா தேவ சமூகத்தில் உன் கண்ணீரை வடிச்சிரு. ஒரு சொட்டு கண்ணீருக்கும், அந்த துருத்தியில் வைக்கிற ஒவ்வொரு சொட்டுக்கும் கர்த்தர் அந்த பதிலை கொடுப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கில் அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்ட்டீங்கன்னா முழுசாக ரெண்டு மனசாக இருக்கக்கூடாது. அதனால தான் பதில் வரலை இன்னைக்கு. இந்த உபவாச நாளில் அதை கற்றுக்கோங்க, ஆண்டுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உட்கார கற்றுக்கோங்க. உட்காந்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உலகம் உங்களோட வந்து டிஸ்டர்ப் பண்ணி மோதிக்கிட்டு இருக்கும், அந்த டியூன் பண்ணி அதை சரி பண்ணுறது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடினம் விலகிடுச்சுன்னா அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தேங்காய் உடைச்ச மாதிரி உங்கள் இருதயம் உடஞ்சிரும். தேங்காய்க்குள்ளேருந்து என்ன வரும்? தண்ணி வர்ற மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். அப்போ கிளியர் ஆயிரும். சிம்பிளாக ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு என்ன முடிவு? அப்போ ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஒன்றுமே சொல்லலை, நீர் இருந்தால் மறிச்சிருக்க மாட்டேன்னு அழுதுகிட்டே சொல்கிறா. அவன் வச்ச இடம் எங்கன்னு சொல்லு போகிறாரு, அற்புதம் செய்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பாதையில் வரலாம், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. மறைமுகமாக வடிக்கிற கண்ணீருக்கு பதில் கர்த்தர் தருவார். வீட்டில் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். கண்ணீருங்கிறது ஜபத்தின் ஒரு வகை தான், கண்ணீர். ஆமென். சொல்லு. பெருமூச்சு எப்படி கண்ணீராக இருக்குதோ, கூக்குரல் எப்படி தேவ சமூகத்தில் போய் எட்டி ஜபமாய் மாறுதோ, அதே போல் கண்ணீரும் ஜபத்தின் ஒரு வடிவம் தான். நீண்ட நேரமாக அண்ணாள் தேவாலயத்தில் போய் அழுகிறாங்க, ஆசாரியனுக்கு தெரியல, அழுகிறா அழுகிறா. பைபிள் சொல்லுது அவ இருதயம் ஒட்டஞ்சி நொறுங்கி ஊத்துனான்னு போட்டு, ஊத்துனா கண்ணீரை ஊத்துறா. நமக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதுக்கே பெருசா இருக்கு. ஊத்துறா. நீ எவ்வளவு வேதனையோடு இருப்ப, இந்த வேதனையெல்லாம் உலகத்துல சொன்னா உனக்கு பதில் வராது. கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி பாருங்க, கர்த்தர் பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அழுக என் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம்,
ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. வேறிடத்தில் வாழ்கின்ற ஆயிரம் நாட்கள் விட ஒரு நாளும் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற ஆயிரம் நாட்கள் விட ஒரு நாளும் மேலானது. பலத்தின் மேல் பலம் அடைந்து வல்லமையா நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வே. பலத்தின் மேல் பலம் அடைந்து பரிசுத்த வல்லமையா நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வே. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவன் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். அழுகையில் காக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா, ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே தகப்பன், நீர்தானே. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே தகப்பன், நீர்தானே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவன் நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது நடந்து சென்றிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உன் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு மென்மமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு அடிப்படி குறித்து மகிழ்கின்றது. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே,
என் ராஜனே நடந்து விடுவே அழுகையின் பழைய தாக்கி நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மலையும் நீர்தானையா ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மலையும் நீர்தானையா தேவ துட்டத்துக்குள்ள வந்தாச்சுன்னா ஆவியானவர் நம்மளை நடத்துவாருங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வார்த்தையின்படி தேவனை விசுவாசிங்க, தேவன் அதுல மகிமைப்படுவார், பதில் வரும் உங்களுக்கு. எபேசியர் 1:3 வாசிங்கன்னா, எபேசியர் 1:3 வேகமா வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம், ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சக அப்படி சொல்லும், சக அப்படின்னா அப்படி பெருசுங்க. நம்ம வேக வேகமா வாச்சு. சகல ஆசீர்வாதம்னா அப்படி இல்லை, சகல ஆசீர்வாதம் அந்த பேக்கேஜ் எல்லாமே அதுல உள்ள அடங்கிரும். ஒரு பேக்கேஜ்னா தெரியுமா உங்களுக்கு? இது மொபைல் ஃபோனில் சொல்லுவாங்களா, நீங்கள் 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா அதில் எஸ்எம்எஸ் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, டிவி ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இதெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி அந்த சகல ஆசீர்வாதமும் அதில் கர்த்தர் கொடுக்குறாரு. புதிய ஏற்பாடு சகல ஆசீர்வாதம், கலக்கம் அடையாத, டென்ஷன் ஆகாத, நிதானமா நட. கத்தர் உன் கூட பேசுவார். ஒன்னு ஒண்ணுக்கும் பதில கத்தர் வச்சிருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் கத்தர் நம்மளை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கிறாரா, ஆசீர்வதித்து இருக்கிறாரா? ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டாரு. அதான் வெளிப்பாடு, அதுதான் ரகசியம், அதுதான் தேவ திட்டம். நீ ஆசீர்வாதமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். சும்மா வார்த்தையில சிலர் ஆசீர்வாதம் இல்ல, அதுதான் தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம், ஆண்டவருக்கு பிரியம். God's plan, தேவ திட்டம், அதுதான் ஆசீர்வாதம். அதான் பேலன்ஸ். இங்க தெளிவாக சொல்ல வந்துட்டாரு, உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல நீ நாட்டம் கொள்வாயானால், ஸ்பிரிச்சுவலி கர்த்தரை நீ தேடுறதுல, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய காரியத்தில் முதலாவது நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டா, மற்ற எல்லாமே ஆடாடு, எல்லாமே கூட கொடுப்பேன்றாரு. கூட ஆடாடுனா கூட வந்துட்டே இருக்கும், தேட தேட வந்துட்டே இருக்கும். இந்த ஆசீர்வாதத்துக்கு பாருங்க, ரூட்டை கொடுக்கறது தான் ஹோலி ஸ்பிரிட். இதை நீ புரிந்து கொள்ளணும். ஆவியானவர், ஆவியானவர் விடவே மாட்டான் எந்த இதுல, ஏன்னா அவர் இல்லைன்னா பிரசங்கம் வராது, ஒண்ணுமே ஓடாது. ஆவியானவர் அதை 1:13-14 வாசிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா அதுல சொல்றாரு. அருமையான வசனம், வசனம்லாம் உங்க இதயத்துல அப்படியே பேக்கெட் ஆயிரணும், எழுதப்படணும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, விசுவாசிகள் ஆனபோது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செஞ்சீங்க? முத்திரை போடப்பட்டீர்கள். ஏன்னா அது ஸ்டார்டிங், எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே ஒரு முத்திரையை வச்சிட்டாரு. எப்போ ஒரு கரு உண்டாகுதோ அப்பவே ஒரு முத்திரை வந்துருச்சு, குழந்தைங்கிற முத்திரை வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் அந்த முத்திரையை நமக்குள்ள வைக்கிறார். அது ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி கிடையாது. இப்போ ஐஎஸ்ஐ முத்திரை எல்லாத்துலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, டூப்ளிகேட்டா. ஆனால் கர்த்தர் கொடுக்குற முத்திரை ஐஎஸ்ஐ முத்திரையை விட சிறந்த முத்திரை.
ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன்கிற ஒரு ஸ்ட்ராங் முத்திரை, பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிற முத்திரை உங்க மேல கத்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் பிசாஸ் இதுவரைக்கும் உங்களை தொட முடியல, சுத்தி வாரான், நெருக்கடி கொண்டு வரான். ஆனா உன்னை தொட முடியாம, உன் ஜீவனை தொட முடியாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உன் மேல ஒரு முத்திரை இருக்கு, உன் மேல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கு, பரலோக முத்திரை இருக்கு, பரலோக முத்திரை. ஒரு ஆகாஷ்வர ராஜாவுடைய மோதிரமே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னா, ஒரு பார்வனுடைய முத்திரை மோதிரம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னா, அவன் சொல்றான், இந்த முத்திரை மோதிரத்தை போட்டுட்டு ஒரு நாய் கூட வாலாட்ட கூடாது, ஒருத்தன் கூட அவன் பேச்சு எதிர்த்து நிக்க முடியாது. சிங்காசனத்துல மட்டும்தான் நான் கிங்கு, நான் ராஜா, மற்றபடி நீ தான் ராஜா அப்படின்றார். ஒரு ராஜா, பூமிக்குரிய ராஜாவுடைய முத்திரை அவ்வளவு பவரா இருக்கும்னா, பரலோக தேவனுடைய முத்திரை எவ்வளவு பவரா இருக்கும் பாருங்க. பரலோக தேவனுடைய வல்லமை எவ்வளவு பவரா இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை எவ்வளவு பவரா இருக்கும் பாருங்க. நீ பெற்றுக்கொண்ட வல்லமை சாதாரணமானது இல்ல, நீ பெற்றுக்கொண்ட முத்திரை சாதாரணமானது அல்ல, அது விலையேற பெற்றது. அந்த அபிஷேகத்தை விட்டுறாத, கர்த்தருடைய வல்லமை விட்டுறாத, பிடிச்சுக்கோ, ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோ. அந்த முத்திரை தான் தேவனை குறித்த அறிவை நமக்கு கொண்டு வரும். இந்த உலக அறிவை வச்சு கடவுளை தேடணும்னு நினைக்கிறாங்க, முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவு சயின்டிஸ்ட் எழுப்பட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவு சேட்டலைட் அனுப்பி வானத்தை ஆராய்ந்து பார்த்தாலும், சொல்றார் நீ கழுகு கூடு மேல கொண்டு போய் வச்சாலும் அதை நான் உடச்சு போடுவேன் கர்த்தர் சொல்றார், கண்டுபிடிக்க முடியாது. மனுஷன் கண்டுபிடிக்க முடியாதபடி ரெண்டையும் எதிரடையா வச்சுட்டாரான். நாளைக்கு என்ன நடக்கும் மனுஷனுக்கு தெரியாது, ஆனா உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவார், தீர்க்கு தரிசிக்கு வெளிப்படுத்துவார், சபைக்கு வெளிப்படுத்துவார். 1000 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வேதத்துல உங்களுக்கு எனக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது எழுதி வச்சிருக்கிறார். அதே எழுதி வச்சிருக்கிறார் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் எழுதி வைக்க மாட்டாரா? என்னென்ன ஆசீர்வாதம் எழுதி வைக்க மாட்டாரா? ஆமேன்னு சொல்லுங்க. உலக பிரகாரம் அப்பா போகும்போது சொத்தை எழுதி வைக்கிறாரே, அந்த மாதிரி உங்களுக்கு வராதா? கட்டாயம் வரும். அந்த 14வது வசனத்துல வாசிங்களா, அவரை குறித்து அந்த அறிவை குறித்து போட்டிருக்கு பாருங்க. இந்த அபிஷேகம் அந்த அறிவை நமக்கு கொண்டு வரும். வாசிங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த அச்சாரம் எதுக்கு உள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா, நீ மீட்கப்படுவதற்கு. இயேசு வரும்போது ஆவியானவர் அந்த முத்திரை இருக்கிறவர்களதான் மேல போக முடியும். அதான் அதை போக்கஸ் பண்ணுங்கன்ற, விட்டுறாதீங்கன்ற, ஆவியானவரை விட்டுறாதீங்க. அப்பதான் எக்கால சத்தம் கேட்கும், எக்கால சத்தம் கேட்கும். நான் போன வர செய்தியில நான் சொன்னேன், 10 பேர் என்ன செய்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. 10 பேரும் என்ன வச்சிருந்தாங்க, 10 பேரும் என்ன செய்தாங்க, தூங்குனாங்க. வேற என்ன, 10 பேரும் சத்தத்தை கேட்டாங்க, 10 பேரும் சத்தத்தை கேட்டாங்க. அண்ணா நல்லா கவனிங்க, கடைசியில் 5 பேர் மட்டும்தான் போக முடிந்தது. 10 பேரும் ஆயத்தமாக இருந்தாங்க, 10 பேருக்கும் தூக்கம் வந்துச்சு, 10 பேரும் எண்ணெயை வச்சுருந்தாங்க, 10 பேருக்கும் சத்தம் கேட்டுச்சு, ஆனால் போனது 5 தான் போனது. காரணம் சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சுருந்தாங்க அவங்க. என்ன வச்சுருந்தாங்க, பக்கத்தில் கைப்படி எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சுருக்கீங்களா? தூங்குச்சுன்னா அங்கே ஆயில் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ தூக்கம் வந்துட்டு இந்த மெசேஜ் கேட்கும்போது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆயில் முடிஞ்சிருச்சு. சத்தம் கேட்கும் மேலே என்ன செய்ய முடியாது, வண்டி போகாது. ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டுருன்னு ஸ்டார்ட் போடுவீங்க, பிஸ்ஸுன்னு உட்காந்துரும் வண்டி. பார்த்துருக்கீங்களா சில வண்டிலாம் டுருன்னு சாச்சு போட்டு கடைசி வரைக்கும் போ, அந்த பைக்கை இப்படிலாம் திருப்பி போட்டு அப்படி இப்படி திருப்பி பார்ப்போம், வாய்ப்பே இல்லை. நம்ம கோயில் இருக்கிற கோயில் தெரியுமில, சீத்துக்குறிச்சி கோயில், நான் ரொம்ப நாளாக கவனிச்சிருக்கேன். நைட் நேரத்தில் சில டைம் அங்கே கிரவுண்டில் நின்று ஜோம் பண்ணிட்டு இருப்பேன், அந்த வண்டி சவுண்டு கிளியராக கேட்கும். நானும் ஜானும் கவனிச்சிட்டே இருப்போம், தர்றன்னு வந்து கரெக்டாக அந்த சர்ச்சுக்கு முன்னால் வண்டி நின்றுரும். என்னடா வண்டி நின்றுச்சேன்னு பார்த்து நான் நினச்சிக்கிட்டேன், சரி யாரோ நினச்சாயும் அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், கோயில் நம்ம கோயில் தான் அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன் வண்டியை சைடில் திருப்பி போட்டு அடித்து கொண்டு போயிடும் அப்படின்னு பார்த்தேன். இல்லை, பையை திறந்து ஒரு சின்ன பாட்டில் எண்ணெய் எடுத்து என்ன செய்கிறான், ஊற்றிட்டு ஒரே அடியை டர்ன்னு அடித்து கொண்டு போகிற. ஏன் அங்கேருந்தே போட்டு வர்றதில்லை, எக்ஸ்ட்ரா ஆயில் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கேயாவது பெட்ரோலை திருடிடுவாங்களாம், பெட்ரோல் என்ன செஞ்சிருவாங்க, எங்கேயாவது விட்ட திருடிடுவாங்கன்னா பைக்குள்ளே தெரியாமல் வச்சுருக்குற அப்படி. ஆமாம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோ. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆயில் கொடுக்கப்படுது,
அந்த எக்ஸ்ட்ராயில் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் வரும்போது, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமடார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமடார். மகிழ்வோம் மகிழ்வோம் தின அக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுங்க எல்லாரும் சந்தோஷத்தோ அந்த முத்திரை இருக்கிறவங்களா சொல்லுங்க. ஆவியானுடைய முத்திரை நமக்குள் இருக்கிறது. சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தின அக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். உண்மையா? எந்த சூழ்நிலையும் அவர் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள். முத்திரை இருந்துச்சுன்னா தைரியம் வந்துடும். முத்திரை இருந்துச்சுன்னா தேவனை குறித்த அறிவு வந்துடும். முத்திரை இருந்துச்சுன்னா கர்த்தர் வரப்போகிற காரியத்தை சொல்லிடுவார். முத்திரைங்கிறது சாதாரண முத்திர, உள்ள இருக்கிறது பொக்கிஷம். இந்த மண் பாண்டங்களுக்குள் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். ஆமே. பொக்கிஷம், ஆவியான ஒரு பொக்கிஷம், அபிஷேகம் பொக்கிஷம். அதனால தான் நேற்று சொன்ன ரெண்டு ஆவியானவர் உள்ள இருக்கிறதுல ரெண்டு அடையாளத்தில் அவருடைய சைன் ரெண்டு விஷயத்த சொன்ன. ஒன்று, நமக்குள்ள வந்து அசைவாடுவாராம். அசைவாடும் ஆவி தூய்மாயின் அசைவாடுதல். ஏன் அசைவாடுறாரு? உருவாக்குவதற்காக. கழுகு ஏன் அசைவாடுது?
அது குஞ்சிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் பறக்காட்டுவதற்காக அது கூட்ட கலக்குதான், கலச்சி கீழே தள்ளி விடுது. ஏன் தள்ளி விடுது? தள்ளி விட்டாதான் பறக்கும். சில நேரத்துல சில கஷ்டங்கள் கர்த்தர் அனுமதிப்பார், அப்போதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அப்போதான் நீ வளர முடியும், அப்போதான் நீ பறக்க முடியும். அந்த அசைவாடுகிற அனுபவம் ஆவியானவர் நமக்குள்ள கொடுப்பார். பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன்? இருளை மாற்றுவதற்காக, இருளை மாற்றுவதற்காக, அகற்றுவதற்காக. அப்பப்போ ஒரு இருள் வந்துருது, அப்பப்போ ஒரு பயம் வந்துருது, அப்பப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போயிடும். அதை நீக்குவதற்காக ஆவியானவர் நமக்குள்ள வந்து ஒரு அசைவாடுதலை கொடுக்குறாரு. அசைவாடு உள்ள வந்துச்சுன்னா ஒரு உற்சாகம் வந்துடும். பாட்டு பாடும்போது விட்டாச்சுன்னா இன்னும் இந்த பாட்டு போயிட்டே இருக்கும், டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி களி கூறுதல் வந்துருங்க. பரலோகத்துல முழுசும் ஆராதனை. பரிசுத்தர், 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 யூ ஆர் ஹோலி, 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 பரிசுத்தர்னு சொல்றாங்க. அதே எண்ணம் நமக்குள்ள வரணும், அதே சிந்தை நமக்குள்ள வரணும். நீங்களும் நானும் அவருடைய ஆலயம். ஆவியானவர் உள்ள வந்து முத்திரை, சும்மா முத்திரை கொடுத்து பொருள் அப்படி வைக்கிறதுக்கு இல்லை, நம்மளை அவருடைய சாயலாய் மாத்துறாரு, பரலோக சிந்தையாய் மாத்துறாரு, பரலோக எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வர்றாரு. இந்த பூமியிலே வாழும்போது அவருடைய அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள வந்துடும், நீதி நமக்குள்ள வந்துடும். இயேசுவின் சுவாபத்தை போல நம்மளை அசைவாடுகிறார். ஆவியானவர் முத்திரை வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அசைவாடுறத பார்ப்போம், அசைவாடுறத பார்ப்போம். வேற இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னேன், ஞாபகம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? என்னம்மா? ஏவுறார், ஏவுதலை கொடுக்கிறார். போ, இன்னைக்கு சண்டே, நீ என்ன செய்ய ஆலயத்துக்கு போ. பிசா சொல்லுவான், தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, மாத்திரையை போட்டு படுத்துக்க. பாஸ்டர் கேட்டா என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். பாஸ்டர்மா தான் அப்பப்ப சத்தம் போடுவாங்க. பாஸ்டருக்கு ஒரு போன் அடிச்சு நைஸா டேங்கு நடிச்சு கிரிங் கிரிங் நடிச்சு பாஸ்டர் சொன்ன பாஸ்டர் சொல்லிடுறாரு. பாஸ்டர் பரலோகத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லிடுவார். ஏன்னா உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு கரெக்டாக என்ன செஞ்சிடும் தெரியும். டிகால்டி பண்ணுறதுல நமக்கு தெரியும், ஆனால் அமைதியாக நான் ஹேண்டில் பண்ணுவேன். அமைதியாக கண்டுக்கிறது மாதிரி அப்படி, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்படின்னு மாதிரி அப்புறம் போகிறவர் மாதிரி போயிடுவார். ஆனால் ரிப்போர்ட்டு மேலே என்ன செஞ்சிடும், ஃபேர் குட், நாட் குட், பேடு பேடு பேடு. அடுத்து வந்து வேலைக்காக நிற்கும் போது என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க, அப்படி வச்சுருங்க, பெண்டிங் வச்சுருங்க அப்படின்றேன். யாரும் ரொம்ப சிரிக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட ஆளாக இருப்போம் போல. ஏன்னா அவர் தானே கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன், ஏன் வரல சர்ச்சுக்கு, ஏன் வரல அப்படின்னு அவரு தான் தெரியும். அது யாரெல்லாம் வரலன்னு நான் கேட்பேன், ஃபோன் பண்ணி கேட்டீங்களா, விசாரிச்சிங்களா அப்படின்னா. சாக்கு போக்கு, பயங்கர சாக்கு போக்கு, நொண்டி சாக்குலாம் கத்திட்ட செல்லாது. தண்ணி வரல, தலைவலி, காய்ச்சல் எல்லாம் செல்லாது, செல்லாதுங்க. அரை மணி நேரம் கழிச்சு போனா கூட ட்ரெயின் போயிடும். அஞ்சு நிமிஷம், அரை மணி நேரம் இல்லை, அஞ்சு நிமிஷம் நீ லேட்டான கூட வண்டி போயிடும். உனக்காக அங்கே நின்றுட்டே இருப்பாரா? பஸ்ஸே போயிருது, ட்ரெயின் நிற்குமா? போயிடும். அவ்வளோ ஒரு நொடி பொழுதுல வந்துட்டு போயிடுவார். திடீர் திடீர்னு பார்ப்பேன், காணுமே அந்த அக்கா அங்கே தானே இருந்துச்சு, ரெண்டு பேர் ஏன் கூட வயலில் நின்றுட்டு இருந்தா, நாற்று எடுத்துட்டு இருந்தா. ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் கரை கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். யார் எடுத்துக்கொள்ளப்படுவார், யார் கைவிடப்படுவார் எனக்கு தெரியாது. யாரும் இப்படி சாட்சி சொல்லுவாங்க, அப்படி ஆக யாரோ சொல்லுவாங்களா? அப்படி ரெண்டு பேர் மாவு அரைச்சு கொண்டு இருப்பார்கள். இப்ப யாரும் மாவு அரைக்கிறது இல்லை, மிஷின் தான் அரைக்குது. ரெண்டு பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவார், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். கைவிடப்படுறது யார் தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லாததான் கைவிடப்படுது. நீ வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துலயும் எக்ஸ்ட்ரா ஆயில கையில வச்சிருந்தனா பிரச்சனை இல்லை, சும்மா உருட்டிக்கிட்டு கர்த்தர் அப்படியே மாயமாலம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு சோத்திரம் அலையா பேசலா ஷீஹின்னா அவ்வளோ அவ்வளோதான். அவர் வந்துட்டு பப்பரப்பேன் மேலே போயிடுவார், எக்கால சத்தம் கேட்கும், ஒரு நொடி பொழுதுல, அவ்வளோதான். ஒன்றும் செய்ய முடியாது அந்த சிச்சுவேஷனில், ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கிருபையின் காலம் கடைசியில் நிற்கிறோம், அந்த எண்டில் போய் நின்றுட்டு ஒன்றுமே முடியாது. ஃபைனல் ஸ்டேஜில் வேணா கொஞ்சம் அந்த விஐபிகளுக்கு வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி நிற்கிற மாதிரி, இந்த விஐபியில் இங்கே நிற்க மாட்டார், போயிட்டே தான் இருக்கும். ஒருத்தங்கிட்ட பத்து பத்து பேர் தொங்கிட்டு போவாங்களாம், பத்து ஆத்துமா இல்லாமல் பரலோ நீ போக முடியாது. அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பத்து பேர் பிடிச்சிருப்பானா? நீ ஆவிக்குரிய யூதன், நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலன், ஆவிக்குரிய ரீதியில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலர்கள் நீங்களும் நானும், இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், நுனித்தோல் அல்ல இருதயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடினத்தன்மை நீக்கப்பட்டவர்கள், ஹார்டு. இப்பவும் நியாயபிரமாணத்தை பின்பற்றுறவங்க ஹார்டாக தான் இருப்பாங்க. ஜீவிஷ் பாருங்க, ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. பகமதியர்ல பாருங்க, ரொம்ப ஹார்டா இருப்பாங்க உள்ள. ஏன்னா வெளிப்புறம் தான் அவங்களுக்கு எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கு, உள்ள என்ன ஆகல.
வெறும் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் பாவத்தை மூடுது ஆனா கழுவாது. முழுசா கழுவி சுத்திகரிக்கிறது இயேசுவின் ரத்தம். The blood of Jesus Christ. சாய்த்தமருங்க, ஏவுதலை கொடுப்பாரு. உற்றாத விட்டுறாத. உன் சரீரம் உலகத்துல இழுக்கும், டயர்டுன்னு சொல்லும். இந்த உபவாசத்துல அதெல்லாம் கிளீன் பண்ணதுதான் உபவாசம். உன் சரீரத்தை, ஃபிளஷ, மாம்சத்தை, மாம்ச எண்ணத்தை, மாம்ச சிந்தைய கொண்டு போய் சிலுவையில அரையிறது தான் ஆவியானவர் செய்வார். டெய்லி பவுல் சொல்றாரு, அனுதினமும் நான் சாகுறேன். டெய்லி உன் மாம்ச எண்ணத்துக்கு அவுட் ஆக்கு. காலையில கொஞ்ச நேரம் கூட தூங்கணும். இந்த டைம்ல நீ பழகிரு, விட்டுறாத. சரீரம் கேட்கும், என் சரீரம் கேட்டுச்சு, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டா நல்லா இருக்குமே. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் மறுபடி தூங்கணும்னு. தப்பான கனவு ஏதாவது வந்து கத்தர் என்ன செஞ்சிருவாரு, ஆமா அப்படி வந்துடும் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது கட்டாமட்டான்னு மறுபடியும் எந்திரிச்சு நீ யோசிக்கவே முடியாது. ஆ கோபப்பட்டுருவாரு. பாடத்தை கத்தர் கண்ணு கற்பிச்சிருவார். சில டைம்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் தேவனை எதிர்பார்ப்பார். குழந்தையா இருக்கிற டைம் வேற. இப்ப அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா நீங்க புத்திரரா மாறிட்டீங்க. எங்க முதிர்ச்சிங்கிறது பரிபூர்ணங்கிறது அடுத்து அதில் வருது. பரிசுத்தவானுடைய கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதில் கர்த்தர் நம்மளை சரிப்படுத்த விரும்புகிறாரு. நல்ல கவனிங்க. சிலருடைய வளர்ச்சிலாம் கிளியராக எங்களுக்கு தெரியும். நீ எங்கே ஸ்ட்ரக் ஆகிற, எங்கே கர்த்தர் ஏன்னா உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. எங்கே பெரிய பெரிய டேஞ்சர் ஆகும் தெரியுமா? கண்டுக்கிறாமல் நாங்கள் உங்களை விடுறோம் பாருங்க, அது பெரிய டேஞ்சர். அவுத்து விட்ட கழுத மாதிரி. கர்த்தர் மட்டும் உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டாருன்னா அதோட உன் காரியம் முடிஞ்சிருச்சு. இழுத்து பிடிக்கும் போது நுகத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா சூப்பர். நுகத்துக்குள்ளே வந்து ஓகே ஓகே ஓகே. அது நுகத்துக்குள்ளே வராமல் முரண்டு பிடிச்சதை அடுத்து என்ன ஆகும்? கசாப்பு கடலில் விட்டுருவார். என்ன நடக்குன்னு என்ன செய்யாது தெரியாது. இப்போ வெளியில் சுற்றுறது என்ன நினைக்கும், அவர் வரமாட்டாரோ, காடை தேடி அவர் தான் என்ன செய்யணும், வரணும். வரமாட்டார். குழந்தையாக இருந்தால் தான் வருவார். அது குட்டி ஆடாக இருந்தால் தான் வருவார். நல்ல கொம்பு கும்பலாக முளைச்சிருச்சுன்னா முட்டை தெரியுதுல்ல, முட்டை சாப்பிட தெரியுது, முட்டை தெரியுது, அதெல்லாம் தெரியுதுல்ல. அவர் வரமாட்டார். அதெல்லாம் அந்த காலம், பழைய காலம் முடிஞ்சு போச்சு. அபிஷேகம் நமக்கு ஸ்டாண்டர்டு. ஆமின்னு சொல்லுங்க. எனக்கு முட்டாய இருக்குது. நம்ம இந்த சாந்தி ஸ்வீட்டு கடைக்காரன் வந்து யாரையும் கூப்பிட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? மற்ற கடை பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய கடைகள் இருக்கும். கூப்பிடுவாங்க, சார் வாங்க, சார் வாங்க, சார் வாங்க, சார் வாங்க, கூவி கூவி கூப்பிடுவான். ஒருத்தன் கூட வரமாட்டான். ஈ தான் இருக்கும் அந்த ஸ்வீட்டு ஃபுல்லா. இங்கே முத்துரை இருக்கு, ஐஎஸ்ஐ முத்துரை. அபிஷேகம் இருக்கு. ஆவியான ஒரு சுண்டி இழுப்பாரு. போர்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அதுதான் முத்துரை, அதுதான் முத்துரை. உற்றாத, அதை உற்றாத. பாருங்க, எது பேசினாலும் ஆவியானவர் பேசும்போது ஒரு குஷி வந்துடுதுங்க. அவர் தான் உள்ள இருந்து, ஏன்னா நமக்குள்ள இருக்கிறார். அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு, அசைவாடுறாரு, ஏவுறாரு. சிமியோன கர்த்தர் ஏவுறாரு, போ அழைத்து போ, அழைத்து போ, அழைத்து போ. ஏன் தெரியுமா? இயேசு அங்க பார்க்கலாம். உள்ள போய் ஏவுதல், பல நாட்கள் ஏவுதல் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா போயிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வருது, இயேசுவை கையில வாங்கி கண்ணால பாக்குறாரு. அந்த ஏவுதலுக்கு சத்தத்துக்கு நீ கேட்க கேட்க, ஏவுதலின் சத்தம், உணர்த்துதலின் சத்தத்துக்கு கேட்க கேட்க, இயேசுவை நீ பார்த்துருவ. இயேசுவை பார்ப்ப. அப்பொழுது நான் என்ன செஞ்சேன், தரிசனத்தில் பார்த்தேன், இப்போ முகமுகமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தான் நான் கர்த்தர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாருங்க. உங்களை என்னை அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு டைமில் எல்லாமே லிட்ரலாக ரியலாக மாறிடும். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாம் ரியலாக மாறிடும். இப்போ மனசுக்குள்ளே உங்களுக்கு தோன்றுறது, நீங்கள் நினைக்கிறீங்க, நினைக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, இதெல்லாம் ரியலாக மாறப்போகுது. நம்ம ரியலாக தான் பேசுகிறோம். உலகம் சினிமாலாம் பொய்யை காட்டுது, கற்பனையை காட்டுது, நடக்க முடியாத ஒன்றை நடத்த மாதிரி காட்டுது, டூப்ளிகேட்டை காட்டுது. ஜீசஸ் அப்படி இல்லை, ரியல். பூமிக்கு இறங்கி வந்து சாதாரண மனிதனை போல மாட்டு தொழுவதில் பிறந்து அனுதினமும் பாடுகள், அனுதினமும் பிரச்சனை, போராட்டம், அதெல்லாம் ஜனங்கள் மத்தியில் உட்கார்ந்து வாழ்ந்து தாழ்மையாகி நடந்து கொண்டு ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து, ஜனங்களை போஷித்து, ஜனங்களுக்கு அற்புதம் செஞ்சு, ஜனங்களோட ஜனங்களாக பாவிகளை கர்த்தர் ரட்சித்து, மேட்டிமை உணர்வுகளை தாழ்த்தி, இதெல்லாம் செஞ்சு சாத்தானை வீழ்த்தி பிதாவின் வலது பரிசுத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். பரிந்து பேசிகிட்டு இருக்கிறார். ரூட்டு நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்க. அல்லே லூயா. ஆவியானவர் தான் அந்த அறிவை நமக்கு போடுறாரு, ஏவுதலை கொடுக்கிறார், அசைவாடுதலை கொண்டு வர்றாரு.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 14 வாசி முடிச்சிட்டீங்களா? வாசிங்க வேகமா. 14 வாசி மறுபடியும் வாசிங்க. அவருக்கு வந்துருச்சு பிரகாசம் உங்களுக்கும் அதே கண்களை கர்த்தர் கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்றேன்றார் வேண்டிக் கொள்கிறேன்றார். அந்த பிரகாசமுள்ள கண், விசுவாசத்தின் அடிப்படையில் ஆவியானவர் உங்களுக்குள் நீ விசுவாசிக்கிறதுனால ஆவியானவர் உன்னோடு கூட செஞ்சு வரப்போகிற காரியத்தை உனக்கு காமிக்கிறாரு. உன் லைஃப்ல நடக்க போற காரியத்தெல்லாம் காமிக்கிறார். யோசேப்பு வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை காமிக்கிறாரு. அரிக்கட்டுகள் அவனுக்கு அவன் கால்களில் வந்து விழுகிறது போல, வணங்குறது போல அவன் தரிசனம் பார்க்கிறான். நடக்க போற காரியம் அதே போல நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மோடு கூட பேசுவார். நீ அதை விசுவாசியத்தை பிடித்துக் கொள்ளணும். ஆமென். விசுவாசத்தை பிடிச்சுக்கோங்க. ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் அதை செய்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்னால் சொன்ன உடனே டம்முன்னு வந்து வானத்திலேருந்து குதிச்சு வந்துடுறது ஆசீர்வாதம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பரீட்சை சொல்லுங்க. சின்ன பரீட்சை, கொஞ்ச கால பரீட்சை. அதான் சொன்னேன், சின்ன பரீட்சை. ஏன் சொன்னேன்னா கொஞ்ச கால பரீட்சை, தொடர்ச்சியான பரீட்சை இல்லை. தொடர்ச்சியாக சில இடத்துல ஹட்டில்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, தாண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே. அதுக்கு பேர் ஹட்டில்ஸ். தாண்டிகிட்டே இருப்பாங்க, கொஞ்ச தூரம் ஓடி அப்புறம் அப்படி இல்லை. இது ஒரு பரீட்சை. என்ன பரீட்சைன்னா விசுவாச பரீட்சை. விசுவாச பரீட்சை வேதம் சொல்லுது. உபாகம் 8:2 சீக்கிரம் வாசிங்கன்னா வேகமா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுவேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. அவருக்கு தெரியும் நீ கை கொள்ளுவியோ கை கொள்ள மாட்டேன்னு. அவருக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. நீ என்ன சொல்லுவ? அல்லேலூயா, நான் கை கொண்டுருவேன். ஆனா நீ கை கொள்ள மாட்டேன். நீ கை கொள்ளாம இருக்கிறத நீயே புரிந்து கொள்ளணும். ஐயோ, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சும்மா அவசரப்பட்டேன். என்ன சார், அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன், அவசரப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். அதான் சொல்ற மனம் பதறி தேவனுடைய சொல்றாரு சமூகத்துல, நீ துணிகரமா பேசிடாத. மனம் ஒரு வார்த்தை கூட சொல்லாதன்ற, துணிகரமா பிரசன்னத்துல வார்த்தையை சொல்லிடாத. அப்ப அந்த நிதானம் நமக்கு வரல. சோ இதுக்கெல்லாம் கர்த்தர் வந்து சொல்றாரு, உன் இருதயத்துல இருக்கிறத நீ அறியணும், உன் பலவீனத்தை நீ அறிந்து கொள்ளணும். பலவீன நல்ல, நான் பலவான்னு பாட்டு பாடுறேன், ஆனா உண்மையா பலன் வந்துட்டா வந்துருச்சா? அதுதான் முக்கியம். நீ அறியும்படி பாருங்க. நீ அறியணும்னா நல்ல கவனிங்க, கர்த்தர் நடத்தி வந்த பாதையை நீ நினைச்சு பார்க்கணுமா? பெற்றோர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏ என்ன அன்னைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நாங்கள் இந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சோம், நாங்கள் காட்டுக்குள்ளே பனியிலையும் மழையிலையும் பனியிலையும் கிடந்து இவ்வளோ பாரு கையெல்லாம் அப்படி ஆகி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடத்தி வந்த பாதையை பாரு. கர்த்தர் உன்னை எங்கேருந்து தூக்குனார்னு பாரு. அதெல்லாம் நினச்சா கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. எகிப்தில் நீ செங்கல் அறுத்துட்டு இருந்த, மூட்டை தூக்கிட்டு இருந்த, உன்னை கசக்கி புழிஞ்சிட்டு இருந்தான் பிசாசு, ஒடுக்கிட்டு இருந்தான். அதுல இருந்து விடுவிச்சு ரட்சித்து செங்கடலை தாண்டி பார்வோன் கையில இருந்து. பார்வோன்னா யாரு தெரியுமா? திருப்பூர் போய் பாருங்க, பார்வோன்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு. வேலை ஒரே வேலை, நீ யார கேட்டாலும் ஒரே வேலை தான். அவன் மைண்டு முழுசு வேலையா தரும். இந்த கம்பெனியில இவ்வளவு சம்பளம் கொடுக்கும், அந்த கம்பெனியில அவ்வளவு சம்பளம் கொடுக்கும், இப்படியே அவங்க திங்க் பண்ணிட்டே இருப்பான். அதன் மத்தியிலையும் தேவனை தேடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்காய் கத்திர நான் சோத்தரிக்கிறேன். அவங்களுக்கு அத்தன் மிகுமையா மகிமையா ஆசீர்வச்சு மேல 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 கொண்டு போவார். ஆனா பார்வோன் மாதிரிதான், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வேலை வச்சிருவான் சில கம்பெனியில. ஏன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து அடுத்த வாரம் பேக்கிங் பண்ணி அவங்க அனுப்பணும், ஃபாரின் குட்ஸ் அனுப்பணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யும்? ஓவர் டைம். ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? கத்திர கூடி வருகிற நாள். பிசாஸ் என்ன பண்றான்? வேலையை கொடுத்துட்றான். நைட்டும் பகலும், நைட்டும் பகலும். ஒரு மிஷின் நைட்டும் பகலும் ஓடிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருங்க? சூடாயிரும், சூடாயிரும், வெடிச்சிரும். என்ன நடக்குன்னே தெரியும். ஒரு மொபைல் போனே ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருது?
விடிச்சிருத, ஓடி 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 பக்குவப்படு. வேலை செய்யறதுக்கு கர்த்தர் டைம் கொடுத்துருக்கிறாரு, 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டாம். யார் சொன்ன நல்ல வேலை செய்யணும் தான் சொல்றாரு, செய் வேலை செய். ஓவர் டைம் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பிளான் பண்ணி மூளை அறிவில் ஓடி போய் பணம் சம்பாதிக்கணும், பணம் ஆசை பொருள் ஆசை இதில் போய் சிக்காத. கர்த்தர் உன்னை ஏற்ற வேலையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். குறுக்கு வழியில் போகிறவன் விருத்தி அடைய மாட்டான், மேலே போவான் டம்மனு கீழே விழுந்துருவான். அடிக்கடி சொல்கிறது போல உச்சியில் போய் பிசாசு மலையில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு தான் 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் காமிக்கிறான். 1 நிமிஷத்தில் என்ன செய்வான், அப்படியே காமிச்சிடும். எம்எல்எம்ல காமிக்கிறான் பாருங்க, 1 நிமிஷத்தில் அங்கே கோடிக்கணக்கான பேர் பணத்தை இழந்திருப்பான், ஆனால் அதில் ஒருத்தனை வந்து சீஃபாக காமி அவன் வந்து கோட்டு போட்டு வந்து நின்றுட்டா என்ன செய்வான், அப்படி பயங்கரமாக சொல்லுவான், நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டேன், எனக்கு வாரம் வாரம் எவ்வளோ பணம் வருது சொல்லுங்கள், 9 லட்சம். ஏ அப்போ அப்படிலாம் வருதா எம்எல்எம்ல, 9 லட்சம் வருது இது வருதுன்னு. லாட்ரி இதெல்லாம் வந்து ஏமாந்து போகாதீங்க, கர்த்தருடைய வழி அது கிடையாது. கர்த்தர் நேர்மையாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொல்லுங்க. நேர்மையாக கர்த்தர் போஷிப்பார், கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான், கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். இல்லை புத்தி உள்ள சிறிய குறித்து போட்டிருக்குங்க, அவள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவா. லேடிஸ்லாம் பிஸ்னஸ் பண்ணுங்க. இவங்க பார்க்குறாங்க என்ன பாஸ்டர் போன வாரம் தான் வேற மாதிரி சொன்னீங்க, இன்னைக்கு பைபிள் சொல்லுதியா. நீங்க பெரிய பெரிய சிட்டிலாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் இட்லி கடை வச்சிருக்காங்க தெரியுமா, நைட்டு கடை யார் வச்சிருக்கன்றீங்க, இட்லி கடை வச்சிருக்கு, இட்லிக்கார அம்மாவை தேடி இன்னைக்கு கூட்டமா போகுது, வாரம் வாரம் 40,000-50,000 சம்பாதிச்சுட்டு இருக்கு செலவு போவ இட்லி வியாபாரத்துல. ஹோட்டல் கடை அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவரே ஹோட்டலை விட்டு வந்துட்டார். நம்ம அவங்க உங்க வீட்டம்மா வச்சிருந்தா ஜேஜேன்னு போயிருக்கோம் பாம்பேல. ஆமா இப்பதான் உங்களுக்கு புரியுது யார சொல்றேன்னு தெரியல. அந்த நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, அங்கே ஃபுல்லாகவே லேடிஸ் தான் பழங்கள் விற்றுட்ருப்பாங்களாம். ஏன் புளியங்குடி போங்க, நிறைய லேடிஸ் என்ன செய்வாங்க, வெள்ளரிக்காய் விற்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில், பழம் அதெல்லாம் விற்கிறாங்க. அப்போ என்ன பாஸ்டர் எங்களை விற்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு செய்யுங்க, யார் வேண்டான்றா, கத்தர் கொடுப்பாருங்க. தொழில் செய்ய வேண்டாம்லாம் ஆண்டவர் சொல்லலை, ஞானம் இருக்கணும், நமக்கு தெரியாது, ஏமாளிகளா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்போ நீ அறியணும் கடந்து வந்த பாதை என்ன செய்யுங்க, நினைச்சு பாருங்க. விசுவாச சோதனைங்க, இந்த விசுவாச சோதனையில நீ நிக்கியா நிக்கலையான்னு பாக்கறது என்னுடைய சாட்சி தான். நான் அன்னைக்கு தான் சொன்னேன், 2016 வந்தோம், 2018 December 17 ஊழியத்தை முழு நேர ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், அன்றைக்கி தான் ஆரம்பித்தோம். அப்போ அந்த 3 வருஷம் கேப் எதுக்கு, இவன் நிற்கானா நிற்கலையா. அதுவும் இடம் எப்படிப்பட்ட இடம், சிட்டியா இது, இது சிட்டியான்றேன், அந்த மடத்தை தவிர அவர் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு குழந்தை கிடையாது, வீடு கிடையாது, கார் கிடையாது, வேறு என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜீரோ. பார்க்குறாரு, உன்னை செக் பண்ணிட்டு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்ததுன்னு நீ சொல்லணும், என் கை சம்பாத்தியம், நான் பண்ண, நான் படைச்ச கட்டின மகா பாபிலோன், நான் பிசாஸ் அதுதான் நான்ங்கிறத பெருசு பண்ணும். நான் தேவனுக்கு மேலே என்ன செய்வேன், போவேன், பெருமை, அந்த மாம்சத்திலே பெருமை இருக்கும். அது இல்லைங்கிறது தான் அந்த 3 வருஷத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் சீர் ஆண்டவரே உமக்கு முன்பாக அப்படின்னு இப்பவும் சொன்னாலும் அதை நினைக்க வச்சிருவார். ஏ எங்கேருந்து வந்த நீ, 3 வருஷம் என்ன செஞ்சுட்டு இருந்த தெரியுமா உனக்கு, முள்ளுக்காட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆமாண்டு ஒரு அதை தான் சொல்லுவேன், நான் நினச்சி பார்க்கேன், நினச்சி பார்க்குறேன். காசு இல்லை அன்னைக்கு, முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, நானாக வரல, அவர் அழைச்சாரு. அவர் அழைக்காமல் வராத முழு நேரம் ஊழியத்துக்கு, அவர் அழைச்சாருனவா, அவர் அழைக்காமல் வந்தேன்னா அப்புறம் அவ்வளோ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அவர் அழைச்சார்னா இப்போ ஒரு பகுதி உனக்கு ஊழியம் இருக்குது, எசஞ்சி செய், திட்டத்தோடு நின்னு நிக்கையா நிக்கலையா, ஒத்தையா ரெட்டையா, எப்படி சோதனை இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு பிசாசு டைரக்டா வந்து மோதனானே, நான் சொன்னானே வீட்டுக்குள்ளே வந்தானே பிசாசு. ஆனா கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம் தாங்கி நடத்தினது, பலப்படுத்தினது.
அதான் ஃபஸ்ட்டு விசுவாச சோதனை. ஆமேன். உணர்ச்சி வசப்பட்டு வரல, கர்த்தரை அனுப்பினார், கர்த்தரை கொடுத்து கொண்டு வந்தார். யாக்கோபு சொன்னது போல பரிவாரங்களோடு கர்த்தர் என்ன செய்தார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த கொஞ்ச காலம் சோதனை, கொஞ்ச காலம் அந்த 3 வருஷம் கொஞ்ச கால சோதனை மிகுந்த கன மகிமையை ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்து கொண்டு வருது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சோதனையில போராட்டம் எப்படி வருங்கிறது நான் சொல்றேன், கவனிங்க. நான் சொன்னது நம்ம சின்ன விஷயம். இந்த சோதனை யோபு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யோபுக்கு வந்தது விசுவாச சோதனை தான். கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதான் டைம் கொடுக்குறேன். 7 மடங்கு சாத்ரக் ஆபேஷ் நேக்கு 7 மடங்கு அவன் சொல்லிட்டான், அக்னி சூளை என்ன செய்ய சூடாக்குன்ட்டான். 7 மடங்குன்னா 7 விதமான 7 டைமென்ஷன்ல வந்து முட்டுவான், மோதுவான். யோபுவுடைய ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் போச்சு, பிள்ளைகள் போனாங்க, வேற என்ன போச்சு எழுதி வச்சிருக்கேன் நான். அந்த இது அது கேட்கல, அதெல்லாம் தெரியும் எனக்கு. 7 விதத்துல 1 பிள்ளைகள் காலி, அடுத்தது இது நண்பர்களால சோதனை. அவன் வந்து என்ன செய்யறான், வெந்த புண்ணில் வேல் குத்துறது போல வந்து இவன் மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கான். சரீரத்தில் பிரச்சனை, சரீரத்தில் கொப்பளங்கள், மனைவினால பிரச்சனை, கணவனால பிரச்சனை சிலருக்கு. அப்படி இருக்கா? இருக்கும், அப்படிதான் இருக்கும் சில நேரத்தில். கொஞ்ச காலம் அது, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிரலாம். யானைக்கு ஒரு காலம் வந்தா அப்படின்னு பலமொழி சொல்றாங்க, நான் சொல்லலை. பேலன்ஸ் பண்ணிடுவார் கர்த்தர், அதெல்லாம் பயப்படாது, குடும்பம் தானே. தனிமை, தனிமை. இப்படி பல 7 விதமான டைமென்ஷன்ல பிசாசு வந்து மோதுறான். 7 மடங்கு அக்னிய அந்த நாட்கள்ல அதிகப்படுத்துறது போல. அதனாலதான் யூதால ஆண்டவர் சொன்னாரு, 1 விசை உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடு. இப்படி கை காட்டுங்க, தைரியமா போராடு. நம்ம நம்ம பாஷையில் சொன்னால் தகிரியமா இரு, கோயம்புத்தூர் பாஷையில் தகிரியமா இருங்கப்பா அப்படிம்பாங்க. தகிரியமா ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசம், ஜீனிக்கு அஸ்காம்பாங்க, பொட்டுக்கடலைக்கு பொறி கடலைக்கு பொட்டுக்கடலைம்பாங்க, வேற என்ன சொல்லுவாங்க ராஜா அங்கே இருந்தியா, முட்டைக்கு மொக்கு. ஆ, ஒட்டுக்கா பயவோம், எல்லாம் ஒட்டுக்கா என்ன செய்வோம், இன்றைக்கி ஒட்டுக்கா சாப்பிடுவோம், உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிடுங்க. இப்படி பல காரியத்தை ஒட்டுக்கா அந்த பிரச்சனை பாருங்க அப்படி வருது. ஆனா விசுவாசத்துல நிக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா நிக்கிறான், ஸ்ட்ராங்கா நிக்கிறான், தைரியமா நிக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த பலன், ஆவியானவர் கொடுத்த பலன். இதுல பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுல இந்த காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணிடுறேன். இந்த ஒரே ஒரு விஷயம், நிறைய காரியம் சொல்லணும்னு பார்த்தேன், சப்ஜெக்ட் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, ஒரு வேலை, ஏன்னா முத்திரையை கொடுத்துட்டாரு, கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்ட, வளர்ந்துட்டு இருக்கிற. இது இதுல ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தர் உன்னை சிக்ஷிப்பார். கர்த்தருடைய சுவாபத்துல ஒரு கேரக்டர் என்னன்னா, நீ புரிஞ்சுக்கணும் கர்த்தர் யாருன்னு, புரிஞ்சுக்கிடணும் கர்த்தர் யாருன்னு, என்ன செய்யணும் புரிந்து. ஒரு சிக்ஷையை தேவன் அனுமதிப்பார். சிக்ஷைனா அடி, சிக்ஷனா என்னங்க, அடி விழும். ஆனா அது தண்டனைக்குரிய அடி இல்லை, அது தண்டனைக்குரிய அடி இல்லை. நீ புரிஞ்சுக்கணும், நீ நீ கர்த்தர் யாருன்னு புரிந்துக்கணும், அவருடைய அன்பை குறித்து புரிஞ்சுக்கணும். நாம் நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் என்ன செய்கிறார், சிக்ஷிக்கிறார். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும், புரிஞ்சுக்கணும், இது எதுக்காக வந்துச்சு, வீட்டில் ஒரு கஜடா வரும், உன் பிள்ளை ஏதாவது பண்ணுவான், ஏதாவது ஒன்று நடக்கும், சின்ன காரியமாக இருக்கும், மண்டையில் முட்டிட்டு ஏதாவது இங்கே ரத்தம் வரும். சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சிக்ஷை. நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நீ உட்காந்துருக்கிற டேபிளில் எல்லாமே போட்டிருக்கீங்க, டேபிள் எல்லாம் போட்டிருக்கீங்க, 3 வயசு பிள்ளை இல்லை 5 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், போய் பழத்தை எடுக்கிறா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, பேனா பென்சில் எதாவது எடுக்கிற பொம்மை எடுக்கிற ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, அதில் ஒரு கத்திரிக்கோலோ கத்தியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்தால் என்ன செய்வீங்க, வெரி குட் வெரி குட், கத்திரிக்கோலை கையில் எடுத்துட்டப்பா வெரி குட் அப்படியே சொல்லுவீங்க, பட்டாருன்னு செய்வீங்க, புடுங்குவீங்க, அவன் என்ன செய்வான், அட்டம் பிடிப்பான், விட்ட மாட்டான் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க, புடத்தில் அப்படின்னு ஒரு ரேட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா,
இதே தான் ஆண்டவர் செய்தார். நீ அடம் பிடிச்சு உலகத்துல என்ன செய்வ, ஓடுவ, அதோ வேணும் அதோ வேணும் அதான் வேணும், பொட்டத்தில் போட்டு டம்னு ஒரு போட்டு போடுவார். அப்புறம் தான் போன் வரும், பாஸ்டர் அப்படி. அது வரைக்கும் கூப்பிட மாட்டாங்க. ஸ்டான்லி பாஸ்டர் சொன்ன மாதிரி வெடிகுண்டு எவனோ வச்சுட்டான் பாஸ்டர் எங்களுக்கு. பாஸ்டர் சொன்னாரா, வச்சதே நான் தான்டா வெடிகுண்டு உனக்கு அப்படின்னாரா. பாருங்க வெடிகுண்டு ஏ அப்ப ஏழு குண்டு வெடிச்சிருச்சு. சிச்சிக்கிறாருங்க. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஒரு வசனம் சூப்பர் வசனம் எனக்கு இன்னைக்கு படிச்சேன், ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். எபிரேயர் 12:10 வாசிங்க, முடிக்க போறேன், முடிக்க போறேன், முடிக்க போறேன்ட்டு அரை மணி நேரம் எடுக்க, சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தித்தார்கள், கொஞ்ச காலம் சித்தித்தார்கள். இவரோ பாருங்க, அப்ப இவருடைய சிச்சை எப்ப வரைக்கும் இருக்கும், நீ பரலோகம் போற வரைக்கும் சிச்சை என்ன செஞ்சிட்டு இருக்கோம். வயசுக்கு தகுந்த மாதிரி கத்தர் சிச்சையை கொடுப்பார். தோளுக்கு மேல வளர்ந்தாச்சுன்னா அதுக்கு தகுந்த சிச்சை இருக்கும். பெரம்படியோ ஏதோ ஏதோ ஒண்ணு கேட்கலன்னா அதுக்கு அடுத்த மாதிரி விட்டுருவாரு, விட்டுருவாரு. பயப்படாதீங்க, மூட்டை கிட்ட தூக்கிட்டு போனா விட்டுருங்க, சின்ன சிச்சை தான் நடக்கும். அந்த சிச்சை உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடும். புரியுதா, கோவிச்சுட்டு போறேன் அப்படி பண்ணா இப்படி போட்டோம், கயிர் நம்ம கையில எல்லாம் இருக்கு. வாசிங்க. ஒரு போலீஸ்காரன் அடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க, கண் மூடி தானே அடிப்பான், பாத்திருக்கீங்களா, பார்த்து பார்த்து அடிக்க மாட்டான், தலையில போட்டு சும்மா வெளியே டீ குடிச்சிட்டு வருவான், இன்னொரு போலீஸ்காரனை கூப்பிட்டு அடி கொடுப்பான், டம் அடரா ரெண்டு அடி அப்படிமா தட்டா புட்டா. நான் பார்த்துருக்கேன், ஒரு டைம் பெர்மிஷன் வாங்கினதுக்காக போறேன், ரெண்டு பேரும் அங்கிட்ட இவர்கிட்ட கேட்கறேன், இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா தெக்குப்பட்டியில் இருந்தவங்க அப்படின்றான். முழிச்சிட்டு இருக்கான், ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிதுங்கி போச்சு, தூக்கம் வருமா ஸ்டேஷன்ல. நானும் கவனிக்கிறேன் என்ன நடக்குன்னு, சும்மா வர்றவங்களாம் கண்டமானிக்கு சவுட்டில் ரெண்டு அடி அப்படியே அப்படி ஸ்டைலாக வர்றான் வந்துட்டு டமா ரெண்டு அடி. உமா பிசாசிட்ட மாட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். டாஸ்மார்க் கடைக்கு போயிட்டு வர ஆள் பாருங்க, போகும்போது சிரிப்பா தான் இருக்கும். எங்கேயாவது டர்னிங்ல வண்டி திரும்பிச்சுன்னா தேய்ச்சிரும் மூ, இப்படியே தேய்ச்சிரும் மூ, மூஞ்சில் இங்கே ஒன்றும் இருக்காது, வெளில தான் இந்த எலும்பு தான் தெரியும். அது வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும், ட்ரு ட்ரு ட்ருன்னு சிச்சங்க. நான் ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது கவனிங்க, மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வர்றோம், ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பாடு வாங்குறதுக்காக நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போகிறேன், உள்ளே போனால் பார், பாரை தாண்டி தான் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம். ஒரு மைண்டில் வரல, டக்குன்னு வரல, என்ன மீட்டிங் முடிச்சதுனால நல்லா பசி இருந்ததுனால அங்கே ஹோட்டல் போனால் சாப்பாடு இருக்காதுன்ட்டு இங்கே வாங்கிட்டு உள்ளே போகிறோம். போயிட்டு வாங்கிட்டு வெளியில் வரேன், வலிக்கு விட்டுருச்சு, அடித்தது பாருங்க சரியான ஆட்டி, பயங்கரமாக நாட்டி. அப்போ தான் பாஸ்டர் அம்மா கேட்ட, எங்கேயே கீழே விழுந்தீங்களா, ஆனால் விழுந்து உண்மை தான், இங்கெல்லாம் சிரச்சிருச்சு, நடனம் சிரச்சிருச்சு, ஒரு அலர்ட் இல்லாமல் இருந்துட்டேன் நான். கத்தர் உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கல, நமக்கு பசியில் என்ன செஞ்சிட்டோம், ஆ போட்டு போயிட்டோம். அப்போ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கத்தர் விரும்பாத இடம். உன் ஃப்ரெண்டை ஏற்றிட்டு போய் நீ அங்கே விட்டாலும் உனக்கு பங்கு இருக்குன்றாரு. பரிசுத்தத்தில் பங்கு இருக்கிற மாதிரி இது அசுத்தத்தில் என்ன இருக்கு, அவன் ஏதாவது நினைப்பானோ, நீ எங்கடா போறான்னு வண்டியில் ஏறணும், அந்த அங்கே எட்டாங்குளம் எங்கே போற, அந்த டாஸ்க் கீழே இறங்கு சொல்ல தெரியணுன்றேன். பாவத்துக்கு விரோதமாக போராடுற ரத்தம் சிந்தத்தக்கதா எழுத்து நில்லு, நீ பரிசுத்தத்துக்கு நில்லு, யானியே மேலாம் ஏற்ற முடியாது, ஸ்ட்ராங்காக சொல்லு. அவன் என்ன பண்ண மச்சனா போ இறங்க கீழே சொல்லி பாரியா, கத்தர் உன் கூட இருப்பார், அபிஷேகம் உன் கூட இருக்கும். அதை விட்டுட்டு அவனோட பங்கு வச்சுக்கிட்டு விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு உண்டு, திருடனோடு நீ ஒருமித்து போகிறாய், திருடனோடு எப்படி போறியா அப்படி அப்படின்னு ஒருமிச்சு போறேன். இன்னும் கர்த்தர் அறிவு இருக்கிறாரு, பரிசுத்தத்தின் பங்குக்குள்ள கர்த்தர் கொண்டு வராரு, எச்சரிப்பாரு, அதில் சரியாயிடணும். இந்த கௌபாய் கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது. கௌபாய் கதைன்னா தெரியுமா, பழைய காலத்து கதை அது. அந்த கதையில் என்னென்னா, ஒரு குதிரைக்காரன் வந்து குதிரை வண்டிக்காரன் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், நல்ல பெரிய லார்டு, கல்யாணம் பண்ணிட்டு வண்டி போகுது, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வண்டி டிச்சு டிச்சு, குதிரை போடுங்க பார்ப்போம் முடிச்சிடும் குதிரை. அப்போ தான் கதைக்குள்ளே நீங்கள் போவீங்க, டிவி இல்லை இல்லை, ஏன்னா டிவி அங்கே போயிருக்கு, டிவியை கொடுத்துருக்கோம் குதிரைக்காரன்ட்டை. ஆ வாசிங்க, குதிரை சவுண்டு இப்போ வரும், குதிரையில் கவனிங்க, அவன் எடுத்து அவன் வண்டி எடுத்துகிட்டு, ஏன்னா புது கல்யாணம்ல எப்படி இருக்கும், புது கல்யாணம் ஜம் ஜம்னு.
அப்படி சர் 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 ரொம்ப வேகமாக வண்டி போகுது. போயிட்டு இருக்கும்போது இந்த குதிரை, ஓகே, இந்த குதிரை திடீர்னு என்ன செஞ்சிருது, அது வேனுக்கடி வம்பு கொஞ்சம் முரட்டு குதிரை, அது தட்டார்னு என்ன செய்யுது, ஆமாம் அது கீழே என்ன விழுற மாதிரி ஆக்ஷன் பண்ணோன்னு வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு. ஸ்லோ ஆயிதனோன்னு உடனே அவன் சொல்கிறான், யார் குதிரைக்காரன் சொல்கிறான், ஏ இது உனக்கு ஃபஸ்ட்டு, என்ன செய்ய உனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் அப்படின்ட்டார். மறுபடியும் சரி ரைட்டுன்ட்டு மறுபடியும் இழுத்தா மறுபடியும் ஓடுது, மறுபடியும் அதே மாதிரி என்ன செய்யுது தப்பு பண்ணுது. This is the second time. புதுமண தம்பதிகள் வண்டி விட்டு இறங்கிட்டாங்க, வண்டி வண்டி கொடை சாஞ்சிட்டு பூட்டன் தாத்தா சாஞ்சிட்டாரு அப்படின்ன மாதிரி வண்டி கூட சாய்ஞ்சிட்டு இவங்க வண்டி நடுக்காட்டில் விட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க ஆரம்பிச்சு இந்த பொம்பளை சும்மா இருக்கக்கூடாது, அது சொல்லுது, எங்க ரொம்ப நல்ல குதிரையை இப்படி போட்டு சுட்டுட்டீங்களா நீங்கள் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே வராங்க. நம்ம ஆட்கள் குசு குசுன்னு ஏதாவது பேசிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி அது ஏதோ ஒன்று வண்டியில் போகும்போது சும்மா போகிறதில்ல, இது பின்னால் உட்காந்து ஏதாவது ஒன்று குசு குசு குசுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இவர் டென்ஷனில் போவார், வண்டி பெட்ரோல் கம்மியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆயில் வாங்க போகணும், நம்ம சர்ச்சில் தான் என்ன செஞ்சார், இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் கிடைக்குன்னு வந்துட்டுருக்கோம், நீ வேறு டென்ஷனை பார்த்துட்டு இப்போ அது இல்லை இது இல்லைன்னு பேசி அதை ஏன் நீ இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இருந்தாங்க. வண்டி போகுது வேகமாக போகுது அப்படின்னு நான் அப்போ தான் சொன்னேன். இப்போ இவங்க நடந்து போகிறாங்க, வண்டி போகிறதில்ல நடந்து போகிறாங்க. மறுபடியும் சொல்கிற என்னங்க வம்பா, இப்போ குதிரையில் பேருந்தா இவ்வளோ தூரம் நடந்து போ, ஏய் இது உனக்கு முதல் சான்ஸ், இது ஜாக்கிரதா இது உனக்கு முதல் அப்படின்னாரு. அப்புறம் வாய மூணு தான், ரெண்டாவது சான்ஸ் வரவே இல்லை. கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு புரியலை, அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்படி முழங்கால் பாடிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறாருங்க. Holy Spirit, உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.